பிக் பாஸ் அல்டிமேட் குரம் படம் வித் ஜோ மைக்கேல் தினம்தோறும் 10:30 மணிக்கு உங்கள் இந்தியா கிளிட்ஸில். முதல் நீ முடிவும் நீ தர்புக சிவா இயக்கி இசையமைத்துள்ள இளைய சமூகத்தின் உணர்வுகளை மையமாக கொண்ட மென்மையான டிராமா திரைப்படம். இன்றைய காணுங்கள் ஜி ஃபைவ் ஆப்பில். லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். பொன் வண்டம் மேஜிக் லிக்விட் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர் லெட் யுவர் கான்ஃபிடன்ஸ் க்ளோ. எனது சிம்பு அவருடைய வெட்டிங்க பத்தி சீக்கிரமாவே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட போறாரா? யார் அந்த பொண்ணு அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரை பத்தி தான் ரூமர்ஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. அட, அதாங்க சிம்பு அண்ட் நிதி அகர்வால். சிம்பு அண்ட் நிதி ரெண்டு பேருமே சேர்ந்து நடிச்ச படம் தான் ஈஸ்வரன். இந்த படம் வந்து லாஸ்ட் இயர் 2021 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு கொடுத்திருந்துச்சு. ஆனா பெரும்பாலுமே நினைச்ச அளவுக்கு வெற்றி பெறல அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா இந்த படத்துக்கு அப்புறமா ரெண்டு பேரும் ரொம்பவே பிரைவேட்டா டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது தொடர்பான ரூமர்ஸ் வந்து நிறையவே ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா இன்னொரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, நிதி வந்து சென்னையில தான் இருக்காங்க, அதுவும் சிம்பு கூட சென்னையில இருக்கிற ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னும், இந்த ரெண்டு ஜோடியுமே ரொம்பவே பிரைவேட்டா டேட் பண்ணி லவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இதை பத்தி நிதி கிட்ட கேட்டுப்போ, இல்ல அப்படிலாம் இல்ல, நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாமே நீங்க நம்பாதீங்க அப்படின்னும் நிதி வந்து அப்படியே லைட்டா நழுவிட்டாங்க. இப்போ இந்த ஜோடிங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்காங்க. அது என்னன்னா, இந்த 2022 ரெண்டு பேரும் சேர்ந்து மேரேஜ் பண்ணிக்க போறாங்களா. அதனால இந்த ரூமர்ஸ் எல்லாமே ரொம்பவே தீயா பரவறதுக்கு முன்னாடியே சிலம்பரசன் வந்து சீக்கிரமாவே அவர் சைட்ல இருந்து இதுக்கான ஒரு கிளாரிபிகேஷன், அதாவது ஒரு என்கேஜ்மெண்ட் மூலமா கிளாரிபிகேஷன் கொடுக்க போறாராம். அதுக்கான முடிவெல்லாம் இப்போ பயங்கரமா எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ 2022 சிம்புவுக்கு தான் டும் டும் டுமா? ஆனா இதெல்லாம் கேட்ட நிறைய கேர்ள் ஃபேன்ஸோட மனசெல்லாம் அப்படி பாதிச்சிருமே. சவுத் இந்தியாலே மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் அப்படின்னா சிம்பு தாங்க. அது எல்லாருமே கையெடுத்து காட்டுவாங்க, சிம்பு தான் இன்னி வரைக்கும் பேச்சுலரா இருக்காரு, பாவம் என் தலைவனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைன்னு நிறைய அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த குட் நியூஸ் போய் சேரணும், அதே மாதிரி சிம்புவுக்கு நல்லபடியா இந்த கல்யாணம் அமையணும் அப்படின்னு நம்ம இந்தியா கிளிட் சார்பா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாங்க. அண்ட் அதே மாதிரி நிறைய மக்கள் இருக்காங்க, எனக்கு இது அப்போவே தெரியும்ப்பா, இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிப்பாங்க, எனக்கு இந்த ஜோடியை அன்னைக்கு அந்த ஆடியோ லான்ச்சில் பார்க்கும்போது தெரிஞ்சிருந்துச்சு, ரெண்டு பேரும் அப்படியே மிங்கிலாக பேசிக்கிட்டே இருந்தாங்கல்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் அதை கமெண்ட்ஸ் மூலமா தெரியப்படுத்துங்க. மேலே இதே மாதிரி பலவிதமான அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க இந்தியா கிளிட்ஸோட நினைஞ்சிருங்க. பிக் பாஸ் அல்டிமேட் குரம் படம் வித் ஜோ மைக்கேல் தினம்தோறும் 10:30 மணிக்கு உங்கள் இந்தியா கிளிட்ஸில். முதல் நீ முடிவும் நீ தர்புக சிவா இயக்கி இசையமைத்துள்ள இளைய சமூகத்தின் உணர்வுகளை மையமாக கொண்ட மென்மையான டிராமா திரைப்படம். இன்றைய காணுங்கள் ஜி ஃபைவ் ஆப்பில். லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். பொன் வண்டம் மேஜிக் லிக்விட் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர் லெட் யுவர் கான்ஃபிடன்ஸ் க்ளோ.